அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆன்லைன் விசா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அம்மை நோயை பற்றி இந்த வீடியோ பதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அம்மை நோயை பற்றின தகவல்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, அம்மை நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் தான் வரும் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக நிறைய பேர்த்தான தாட் அப்படி தான் இருக்குங்க. அப்படிங்கிறது கோடை காலத்தில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது இல்லைங்க, குளிர் காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா அம்மை நோய் அப்படிங்கிறது வருதுங்க. இந்த அம்மை நோய் வந்து ஏன் வருதுன்னு பார்த்துடலாங்க. இந்த அம்மை நோய் வந்து ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலநிலை மாற்றத்தினால வந்து ஒரு சில கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் அப்படிங்கிறது வருது. அதாவது காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ திடீர்னு பனி பெஞ்சிட்டு இருக்கும், அதாவது சரிங்களா, திடீர்னு பனி பெஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு அஞ்சாறு நாள் பனி பெஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது, நல்லா சுடுன்னு வெயில் அடிக்குது. அப்படி அந்த மாதிரியான காலநிலை மாற்றம், அதாவது திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு கண்டினியூஸாக. ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புயலில் பார்த்தீங்கன்னா புயலுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா புயல் வந்தங்காட்டி நல்லா ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, மழை பெஞ்சங்காட்டி அதுலேருந்து வந்து இதுக்கு சேஞ்ச் ஆகும்போது நிறைய கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அம்மையை வந்து ரீசெண்டாக எல்லா கோழிகளுக்கும் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கோழிகளுக்குலாம் வந்திருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரியான மாற்றத்தினால அம்மை நோய் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரியான நிலையில் தான் ஒரு அம்மை நோய் வருங்க. அப்புறம் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தின் தாக்கமாக அம்மை நோய் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, இந்த அம்மையோட அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி பார்த்திங்கன்னா குறுகிட்டே இருக்கும். ஒரு சில கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை மற்ற பக்கமெல்லாம் அந்த இறகப்பட்ட அடியிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பேன்னு அந்த மொட்டு மாதிரி ஒன்று வந்திருக்குங்க. அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும். அது போக தீனி எடுக்காது, குறுகிட்டே இருக்கும், அது வெயிட் லாஸ் ஆகும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான மெத்தடுக்கு நம்ம நாட்டு முறைப்படியிலேயே ஈஸியாக, அதாவது செலவே இல்லாமல் நம்ம அம்மை நோய் வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அதாவது வேப்பம் கொழுந்து, அதாவது வேப்பம் கொழுந்து எடுத்துக்கலாங்க, அதோட மஞ்சள் கொழுந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டையும் அரைச்சி அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு வந்தாவே நம்மளுக்கு வந்து நார்மலாகவே க்யூர் ஆகிடும். சரிங்களா, அதுபோக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா பன்னியோட நெய் இல்லை பன்னியோட எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது பன்னி கொழுப்புலேருந்து எடுக்கப்படும் எண்ணெயோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது கிடச்சுன்னா நீங்கள் வந்து அதை அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மேலே அப்ளை பண்ணுறாங்க, அது வந்து மேலே அப்ளை பண்ணக்கூடாதுங்க, அது முற்றிலும் தவறு. அது பார்த்திங்கன்னா நம்ம தீவனத்தில் கலந்து வைக்கணும். சரிங்களா, அதுக்கு அம்மை போட்ட கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீவனத்தில் கலந்து வைக்கணுமே தவிர நம்ம அது மேலே அந்த காயம் மாதிரி இருக்கும் அது மேலே அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நம்ம தீவனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வைக்கணும். தீவனத்தை கலந்து வைக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அம்மை நோய் வந்து க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் இருக்குதுங்க, டெட்ராசைக்ளின் பவுடரை வந்து தண்ணியில் கலந்து சிரஞ்சில் எடுத்து கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா மூணு வேளையும், அதாவது காலை மாலை இரவு மூணு வேளையும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் கொடுக்கலாம். அதாவது பெரிய கொஞ்சம் கோழிகளாக இருந்தால் அஞ்சு எம்எல் கொடுக்கலாம், சின்ன கொஞ்சங்களாக இருந்தால் ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் அந்த மாதிரி கோழிகளுக்கு தகுந்த மாதிரியான நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வரும்போது அது வந்து ஆன்டிபயோட்டிக். சரிங்களா, நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது அதுங்க, அதுக்கு இருந்தால் கொடுக்கலாம், என்ன இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியான மூலிகைகள் கொடுக்கும்போது நம்ம அதாவது மஞ்சளையுமே வேப்பிலையுமே நம்ம அரைச்சி கோழிகளுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது சரியாயிருங்க. சரிங்களா, அது என்னென்னா ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது கோழிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரித்தோம்னா அது வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடும். அது கோழியை தெம்பெடுத்து தீனி தண்ணியை பொறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுதான் சிம்பிளான மெத்தடு இதுதானுங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, அதாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த கலர் கோழி குஞ்சு வளர்த்துறது ஆசைப்படுவாங்க. ஆசைப்படலாங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பண்ணை ரீதியாக நடத்தும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழிகளோடு சேர்ந்து இந்த பிராய்லர் கோழியான அந்த லெக்கான் கோழின்னு சொல்லுவாங்க கோழி குஞ்சுகளை வந்து நம்ம வளர்த்தக்கூடாதுங்க. சரிங்களா, ஏன் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளே நம்ம ஃபார்ம் வந்து ரெண்டு கோழி வச்சுருந்தோம், அதாவது ரெண்டுக்கு நாலு குஞ்சு வாங்கினா ரெண்டு குஞ்சு வந்து தப்பிச்சு ரெண்டு குஞ்சு தான் வளர்ந்து வந்துச்சுங்க. இப்போ ஏன் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அந்த லெக்கான் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம என்ன தான் மேய்ச்சல் முறையில் வளர்த்தினாலுமே நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதுக்கு கம்மியாகிருதுங்க, கம்மியாக தான் இருக்குங்க. அதோட பிறப்புலேயே பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கலப்பின கோழிகள் மாதிரிங்க. இப்போ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலுமே சீக்கிரம் அட்டாக் ஆகிருக்கு. நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மையை வரலினாலுமே அந்த கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அம்மையை வந்திருக்குங்க. அதாவது இந்த கோழிகள் வளர்த்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோழிகளுக்குமே பார்த்தீங்கன்னா அம்மை போட்டிருக்கோம். சரிங்களா, நம்ம கோழிகளுக்கும் அம்மை போட்டுருச்சு, நம்ம அந்த கோழியில் இந்த வாரம் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சமைச்சிட்டோம். அதுதாங்க, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த அந்த கோழிகளை பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகளோட தான் சேர்ந்து அணையுதுங்க. அணையும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து அதில் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ
வேலையில் இருக்கிற ஓனானா வேட்டிக்குள் போட்ட கதையா நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு? நம்ம நாம் பாட்டுக்கு நம்ம நம்ம ஃபார்ம் வந்து நம்ம ஒரு தனியாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வெற்றிகரமாக நடத்த முடியுங்க. நம்ம சும்மா அளவுக்கோசரம் அதை வாங்கி வளர்த்தலாம், வாங்கி வளர்த்தலைங்க. அதாவது நாட்டுக்கோழிகளோட சேராத மாதிரியான வளர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லதுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நோய் சக்தி அப்படிங்கிறது கம்மிங்க. அதுலேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மை நோயெல்லாம் வந்து அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம தனியாக வச்சு வளர்த்துக்கலாம், சரிங்களா? அதாவது இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மருத்துவங்க, அம்மை நோய்க்கான மருத்துவம் எனக்கு தெரிஞ்சதுங்க. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது விதமான ஏதோ ஒரு மருத்துவ முறைகள் ஏதோ தெரிந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை அரைச்சி பார்த்தும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.